Hello viewers, in the video la dance costume stitching part 2 la half saree stitching பத்தி பார்க்க போறீங்க. Half saree stitching வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுறேன். அதுல ஸ்டிச்சிங் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் கேட்டிருந்தது வந்து இந்த ஷேப் எப்படி கட் பண்றீங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல கொடுக்கிறேன். சோ முதல்ல இப்ப வந்து நான் அந்த ஷேப் எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. Half saree க்கு தேவையான breadth வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ chest round measure பண்ணிருப்பீங்க. So blouse la chest round evlo vekringlo adula paadi eduthittu or 1 inch minus panni breadth eduthikalam length pathingana ungalku the blouse length evlo iruko adavida or 1 or 2 inches kammiya eduthikalam ipo indha rectangle mari mark panikiren ipo idha vandu half a ipdi fold pannana enakku indha half saree oda center kedaikum so and the center la irundhe ipo blouse la nama neck width evlo vechirundamo adha mark panikalam இப்போ ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் neck வெச்சிருப்போம் அதை விட ஒரு 1/2 inch மேலே வைக்கணும் அதாவது கம்மி பண்ணி வைக்கணும் ஃப்ரண்ட் neck இதுல 1/2 inch கம்மி பண்ணிட்டு அந்த neck வந்து ஃபுல்லா இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ப்ளவுஸ்ல எவ்வளவு எடுத்துக்கோமோ அவ்வளவுதான் இதுலயும் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணனும் இப்போ இந்த சைடுல இருந்து நான் இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன் இங்கே இருந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி ஒரு கர்வ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கர்வை வந்து இன்னுமே நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஷோல்டர்ல அந்த பார்டர்ஸ் வரும் சோ அதுக்காக இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன் சோ இப்போ ப்ளீட் பண்றதுக்காக எங்கங்க ப்ளீட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணிக்கலாம் சோ நான் இந்த ஷோல்டர்ல அந்த border வருது இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு 1 inch தள்ளி ஒரு ப்ளீட் அரேஞ்ச் பண்ண போறேன் சோ நான் இப்ப டோட்டலா வந்து 3 ப்ளீட் வைக்க போறேன் இதுல சோ நம்ம ப்ளீட் கணக்கு வந்து நம்ம எவ்வளவு வேணா வெச்சுக்கலாம் 5 7 9 எப்படி வேணா வெச்சுக்கலாம் சோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் டிரா பண்ணல அங்க இருந்து 2 inches மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னோட செகண்ட் ப்ளீட்கான மார்க்கிங் சோ இதையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் இப்ப அதே மாதிரி அங்க இருந்து 2 inch மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து third pleat இங்க வரும் சோ இங்கேயும் வந்து இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிக்கலாம் இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் லைனிங்ல தான் கட் பண்ணிக்கணும் சோ இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட இத எப்படி அட்டாச் பண்ணனும்னு பார்க்கலாம் அட்டாச் பண்ணும்போது நம்ம ப்ளீட்ஸ் வெச்சிட்டே அட்டாச் பண்ணனும் சோ இப்போ முதல்ல வந்து அந்த கர்வ்ட் ஷேப் வர்க்கலையா அந்த சைடுல இருந்து தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த சைடுல நம்ம மார்க் பண்ணி இருக்கிற அந்த மூணு லைன் மேல ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் அது அப்படியே இப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு இந்த மெயின் கிளாத் வரும் அந்த மெயின் கிளாத்தை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் சோ இது ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கிறேன் சோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பின் பண்ணிக்கிறேன் சோ இதுதான் நமக்கு வந்து அந்த ஹாஃப் சாரீல அந்த சாரி கட்டும்போது நம்ம எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு லுக்க கிரியேட் பண்ணோம் இது ப்ளீட் பண்ணி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா அப்படியே நின்னுடும் and again நம்ம அயனும் பண்ணிக்கணும் இத இப்போ இந்த சைடு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நான் அப்படியே அடுத்த லைன் ஸ்டிட்ச் பண்ண போறேன் அப்படியே இந்த கார்னர்ல இருந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு போயிட்டு இப்போ அடுத்த லைன் மேலயே இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம எப்படியும் லைனிங்கையும் அந்த மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணனும் இல்லையா அதை வந்து அப்படியே ப்ளீட் பண்ணும்போதே சேர்த்து பண்ணிடலாம் இப்போ எங்கெல்லாம் நமக்கு இந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு செகண்ட் ப்ளீட்டுக்கான ஸ்டிட்ச் போட்டாச்சு இப்போ அந்த ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி மாதிரியே தான் அதே அளவில் ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அந்த பின் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் ஓரத்தில் அதனால அந்த ப்ளீட் மூவ் ஆகாது இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்போ அந்த செகண்ட் ப்ளீட் வச்சோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் ப்ளீட் வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டோம்னா லைனிங் ஜாயின் ஆயிடும் அண்ட் திருப்பி அந்த தேர்ட் லைன் மேல ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு வரணும் போட்டுட்டு இப்போ இந்த ஷேப் மாதிரி இங்க வரும் சோ எவ்வளவு தூரம் நம்ம ஆல்ரெடி ஸ்டிட்ச் போட்டுருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் ஸ்டிட்ச் போட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி சேர்த்து பண்ணாதான் அந்த ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாம இருக்கும் இப்போ இந்த மாதிரி மடிச்சு இங்கே பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இது தேர்ட் ப்ளீட், 3 ப்ளீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி வச்சுட்டு நமக்கு எங்கெங்கே லைனிங்கோ மெயின் கிளாத்தோ இன்னும் ஜாயின் ஆகலையோ அங்கே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நாலாக மடிச்சுக்கணும். நாலாக மடித்தோன்னா நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது இல்லையா, அதில் வந்து இந்த 2 இடத்துலையும் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த மடித்து வச்சுருக்கிற அந்த ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த கார்னரில் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரே ஒரு மடிப்பு போதும். அண்ட் அது வந்து மேல் பக்கமாகவே இருக்கலாம், ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த 2 சைடுமே லைட்டாக ஒரு மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற நாடை அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டர் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 2 பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு சைடு வந்து ஒரே ஒரு பார்டர் வரும், ஆனால் கொஞ்சம் வளைச்சி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹாஃப் சாரி ஸ்டிச்சிங்கோட இன்னொரு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நான் இதெல்லாம் இந்த பார்ட்டெல்லாம் வந்து நான் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன், அதையும் பாருங்கள். ஸோ இதில் என்ன விஷயம்னா, எங்கெல்லாம் வளைவு வருதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ப்ளீட் வச்சோன்னா தான் இந்த பார்டர் வந்து நல்லா ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 2 ப்ளீட் கொடுக்குறேன். ஸோ நம்ம முதல்ல அட்டாச் பண்ணும்போது இந்த இடம் வரும்போது 2 ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா, ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது எங்கெல்லாம் தூக்கிட்டு நிற்கிதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து 3 சைடு மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் வச்சுக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த இடம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற கிளாத்தை வந்து நான் ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஈவன் பண்ணி லெவல் பார்த்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணதை வந்து இது மேலே வச்சு நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். முதல்ல அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து சின்னதாக இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு பக்கத்தில் இந்த பேக் போர்ஷனை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே ஸ்டிச் போட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் அவ்வளோ சீக்கிரம் பிரியாது, அண்ட் வெளியில் தெரியவும் தெரியாது அந்த பிசுரெல்லாம். ஸோ இப்போ வந்து இந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டும் நான் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. எத்தனை ப்ளீட் வருதோ அதை வந்து கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டோன்னா உங்களுக்கு போடும்போது அந்த ஸ்ப்ரெட் பண்ணது வந்து அந்த ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அடியில் நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுருந்தோம், அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து மேலே வச்சு மடித்து உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இது ஃபுல்லாக முடிஞ்சிடும். So in the video la vandu half saree eppadi shape cut panano adu eppadi stitch panano nradha vandu therinjittirundhirpeenga and the border stitching vandu innum detailed ah paakanona video vandu description la irukku adha paathinga ungalku innum clear ah puriyum இந்த காஸ்டியூம்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நான் அடுத்து வர வீடியோஸ்ல ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.